சகாப்தம் வாசக தோழமைகளுக்கு வணக்கம். வேள்வியில் வீழ்ந்த மனமே. மனம் 19. சிவன் அன்று காலை வந்து சேர்ந்தான். மலர் நலம் பற்றி சொல்லவும் மகிழ்ச்சி திரும்பியது. எப்படி மாமா இருக்கா? இவன் பெரிய நல்லவன், வாய் திறந்து கேட்க கூட மாட்டான் என செல்வி நொடித்தாள். அவனை ஏத்தி விட்டு குளிர்காயறதே உன் வேலை, நீதான் காரணம். பர்ஸ் முன்னமே வாங்கி வந்து உன் அலம்புக்கு அளவே இல்ல. முகிலன் கோவிக்க, அதுதான் தொலைஞ்சு போச்சே மச்சான், அதான் இப்படி ஆச்சோன்னு எனக்கே கவலை. இல்லாத கவலையெல்லாம் பட்ட அப்படி பேத்துடுவேன். ராசா, எப்ப பாரு இவன் அந்த பச்சை புள்ளைய திட்டிக்கிட்டே இருக்கான், கைய வேற ஓங்குறான், தட்டி வை என பொன்னம்மா சொன்னார். மாமோ, என் செல்ல மாமோ என்று கொஞ்சினாள். சிவன் அன்று போன போது மலர் கையில் அந்த பர்ஸ் பார்த்தான். என்ன கலர் செல்வி அது? பச்சை மாமா, நீங்க எங்காவது பாத்தீங்களா? அருணை பார்த்தபடியே சிவன் புன்னகையோடு, நீ யாருக்கு வாங்கினியோ அவங்க கிட்டதான் இருக்கு, கவலைப்படாத செல்வி என சொல்லவும் வினியும் சிரித்தாள். வினியின்றி ஓரணவும் அசையாதோ என சிவன் கிண்டல் பண்ணினான். இந்த பொண்ணுங்க எல்லாரும் அவனுக்கு ஆதரவுனா அன்னைக்கு பஞ்சாயத்துல கூட அருணுக்கு பொண்ணுங்க ஆதரவு இல்ல என முகிலனும் கலாய்க்க, அண்ணா இன்னைக்கு நான் தான் ஆடா என அருண் சினிங்கினான். விடுடா விடுடா, டென்ஷன் இல்ல, ரிலாக்ஸ் பண்றாங்க என சிவன் சமாதானப்படுத்தினான். அச்சமயம் சிவன் போன் ஒலி எழுப்ப மலர் பெயர் பார்த்து, சொல்லுமா எப்படி இருக்க? நல்லா இருக்கே மாமா. மாமாவா என வியப்பு அவனுக்கு. சத்தமாக சிரித்தான். அவர்கள் பெற்றோர் சம்மதத்தை ஒரே அழைப்பில் தெரிவித்தால் மெடுக்கி. என்னன்னா, யாரு போன்ல என அருண் கேட்டான். நல்லா இருக்கே மாமா என அவள் சொன்னதையே திருப்பி சொல்ல எல்லோருக்கும் புரிந்தது. செல்வியும் வினியும் அவன் கையை குலுக்கி வாழ்த்து சொல்ல பொன்னம்மா திருஷ்டி கழித்தார். முகிலன் ஒன்றும் சொல்லவில்லை. மலர் சிவன் பேசுவதை கேட்டு கண்ணம் சிவக்க, பெரியப்பா உங்ககிட்ட பேசணும், நாங்க இதோ கொடுக்கறேன் என்று கொடுத்தாள். வணக்கம் தம்பி என்று வாயில் கை வைத்து வீட்டினரை அமைதிப்படுத்தினான் சிவன். வணக்கம் சார், சொல்லுங்க சார். தம்பி இங்க சின்னசாமி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். மகிழ்ச்சி சார். ஆனா ஆனா உங்களையே நடத்திக்க சொல்றான். அப்படின்னா? மக விருப்பப்படி செய்யுங்கன்ட்டான். எப்பவும் பையன் வீட்டுலதான் முதல் அடி வைக்கணும். நீங்க பேச வாங்க, தயங்கி ஆண்கள் மட்டும் வாங்க என வைத்தார். சிவன் முகம் யோசனையை காண்பித்தது. என்னங்க? மலரோட பெரியப்பா பேசினாரு, கல்யாணத்துக்கு சரின்னு அவர் தம்பி சொல்லிட்டாருங்கிறாரு, நீங்களே நடத்திக்கிறாரு, எனக்கு ஒன்னும் புரியல, ஆண்களை பேச வாங்கிறாரு, ஒண்ணுமே புரியல. முகிலனோ, எனக்கு புரியுது, சம்மதிக்கிறாரு ஆனா ஊரறிய இல்ல என்றான் ஒரே வரியில். ஓ, குடும்பமே யோசனையில் ஆழ்ந்தது. பொன்னம்மாவோ, நீயும் சந்திரனும் போய் பேசி பாருங்க, அப்புறம் முடிவு பண்ணலாம் என்று யோசனை சொன்னார். முகிலனும் வரட்டும் ஐயா. இல்லனா, ஆத்தா சொல்றபடி செய்யுங்க, அதான் நல்லது. முகிலன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவான் என்று குடும்பத்துக்கே தெரியும். அதுவும் சின்னச்சாமியும் கரடுமுரடான ஆள், ஒத்து வராவிட்டால் என்று தயக்கம் புரிந்த முகிலன் எளிதாக ஏற்று அனைவர் மனதிலும் பாழ்வார்த்தான். சிவன் வினி மறுவீடு செல்லாத குறையையும் போக்க முடிவு செய்தனர். பனம்பழம், இளநீர் காய்கள், சுத்தமான நெய், வாழைத்தார் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டன. முதல் முறை போனதால் பயறு வகைகளை வேண்டாம் என்று பொன்னம்மா தடுத்திருந்தார். செல்வி ஓலை கொழுக்கட்டை அவித்து கொடுத்திருந்தாள். அவர்கள் பண்ணையில் உள்ள இயற்கை பொருட்களை வண்டி நிறைய பரிசாக கொண்டு புறப்பட்டனர். சென்னை வரை சிவன் வாகனத்தை செலுத்த சென்னை நெருக்கடியில் வினி கையில் மாறியது. இனிய காதல் பாடல்கள், இயற்கை காட்சிகளை ரசித்து கடந்தனர். சென்னை சாலையில் மனைவியின் வண்டி ஓட்டும் லாவகத்தை ரசித்தான் சிவன். மாப்பிள்ளை தங்கையை வரவேற்க வீடு விழா கோலம் பூண்டிருந்தது. அண்ணன்கள் நால்வரும் வாசலில் காத்திருந்தனர். தங்கை வண்டி வரவும், பாப்பா வந்துட்டா, எல்லாம் ரெடியா, சீக்கிரம் வாங்க என ராமன் சத்தம் கொடுத்தான். வரிசையாக அலங்கார ஆரத்திகள் எடுத்தன. என்ன மச்சான் இது என சிவன் ஆட்சேபித்தான். மாப்பிள, நீங்க வர ஒவ்வொரு முறையும் கூட எடுப்போம். மச்சான், உங்க அன்புக்கு எல்லையே இல்ல என கட்டிப்பிடித்தான். வா வினி என அன்னிகள் அவளையும் வரவேற்க மறக்கவில்லை. சிவன் வினி அவள் தந்தை காலில் விழுந்து வணங்கினர். அவர் இருவருக்கும் ஒரு தங்க காசு பரிசாக தந்தார். பின்னர் பூஜை அறை சென்று அவள் அன்னை படத்தில் விழுந்து வணங்கி எழுந்தனர். சந்திரன் பஞ்சவர்ணம் தம்பதியர் பட்டு சேலை பட்டு வேட்டி கொடுத்தார்கள். ராமர் மீனா வினிக்கு ஒரு ஆரமும், தனா சீனி சிவனுக்கு கைச்செயின், சரவணன் சுதா தம்பதியர் ஆளுக்கு மோதிரம் கொடுத்து
மாற்றி அணிவிக்க செய்தனர். உணவுகள் தயாராக இருந்தனர். வினிக்கு பிடித்த அனைத்தும் அண்ணன்கள் மாற்றி மாற்றி வைக்க வயிறு புடைக்க விருந்துட்டு தங்கை வரவை கொண்டாடினர். போய் குளிச்சுட்டு வாங்க என அனுப்பினார்கள். வினியின் அறைக்குள் நுழைந்தான் சிவன். சினிமாவில் பார்ப்பது போல் அழகிய அறை. எல்லா வசதிகளும் இருந்தது. சீலிங்கும் அலங்கார விளக்குகள் என்ன, நடுவில் கொசுவலை தொங்கும் வட்டக்கட்டில் பெரிய டிவி, ஒருபுறம் ஷோபா, சுற்றிலும் பார்த்துட்டே இருந்தான். அவளை குளித்து வந்திருந்தாள். என்னங்க குளிக்கலையா, சீக்கிரம் வாங்க, தேடுவாங்க, கிளம்புங்க என அவனை உலுக்கினாள். எப்படிதான் அங்க சமாளிச்ச, ரொம்ப கஷ்டம்தான் என்ன? அப்படி இல்ல, இதெல்லாம் உயிரில்லாத பொருள்கள். அங்க கிடைச்சது விலமதிப்பில்லாத அன்பு, பாசம், காதல். ஈரம் சொட்டும் தலையோடு வாசனை சோப்பும் சுண்டி இழுக்க அலாக்காக தூக்கி கட்டிலில் விழுந்தான். தோல் வளைவில் வாசம் பிடித்தான். என்ன பண்றீங்க இந்தர், மயக்கிற பெண்ணை மறக்க செய்யற என விரலால் முகத்தில் கோலமிட்டான். இனிய சுகத்தில் கண் சிறுக உலகம் மறந்தனர். மதியமும் விருந்து களை கட்டியது. பறப்பதில் விமானமும் மிதப்பதில் கப்பலும் தவிர மீதி எல்லாம் இலையில் இருந்தன. மாலை மலர் வீட்டை நோக்கி புறப்பட்டு சென்றனர். பஞ்சவர்ணம் பூ மட்டும் வாங்கிக் கொண்டார். காரில் போய் இவர்கள் இறங்கவும் மலரின் பெரியப்பா அண்ணன்கள் வரவேற்றார்கள். வாங்க சம்பந்தி என மலரின் பெரியப்பா வரவேற்று, இது மலரோட அம்மா, இது என் வீட்டம்மா, என் பையன் என அறிமுகப்படுத்தினார். அறிமுகம் முடியவும் மலர் அழகிய வேலைப்பாடு அமைந்த சுடிதாரில் குளிர்பானங்களோடு வந்தாள். மலரோட அப்பா எங்க என சந்திரன் வினவினார். அவர் அங்கே இல்லை. அவர் இல்லாத வீட்டில் வேண்டாத விருந்தாளியாக எந்த உபசரணையும் பெற மனம் இல்லாமல் வேண்டாம் என குளிர்பானம் அருந்த மறுத்துவிட்டனர். இல்ல தம்பி, அவனோட சூழ்நிலை அப்படி, அவன் தலைவரும் ஏதாவது சொல்லலான்னு ஒரு தயக்கம். மேலும் அவன் சங்க தலைவர் வேற, பதவியிலிருந்து அவனை மீற முடியாதே. என்ன சார் சூழல், பெத்த பொண்ணை விட எந்த விதத்துல நாங்க குறைஞ்சுவங்க என வருத்தம் காண்பித்தான் சந்திரன். விடுங்க மச்சான், நாம நடப்ப பாப்போம் என சிவன் கல்யாண வேலையை பார்க்க சொன்னான். எங்க குலதெய்வ கோவில்ல கல்யாணம் வச்சுக்கிடலான்னு நினைக்கிறோம், உங்க அபிப்பிராயம் சார் என சந்திரன் கேட்டான். எங்க பக்கங்கள்ல பெண் அழைப்பு உண்டு, அதனால அது போல நீங்க அழைச்சு செய்யலாம். எல்லோருக்கும் கோபம் வந்தது. வீட்டு பெண்களும் அமைதியாக இருப்பது வருத்தம் அளித்தது. வெறுப்பை கஷ்டப்பட்டு அடக்கினர். சந்திரன் மட்டும் நிதானமாக சூழலை கையாண்டான். சரி சார், நாங்க கலந்து பேசி சொல்றோம், நல்ல நாள்ல தங்கச்சிய என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்க்கிறேன். சந்திரன் மலரை தங்கை எனவும் சுதாகரன் சீண்டப்பட்டான். உங்க முறைய சொல்லுங்க அண்ணன், நான் இருக்கேன், எல்லாம் செய்வேன் என உரிமை பாராட்டினான். சந்தோஷம் என சந்திரன் சொன்னான். இரு குடும்பங்களும் சேர்ந்து சிறப்பா நடத்துறதுதான் பெருமை. அவர்கள் சொல்வது போல கல்யாணத்துக்கு முந்தைய நாள் பெண் அழைப்பு வச்சுக்கலாம் என அவர்களிடம் சொன்ன சந்திரன் சிவனிடம், மாப்பிள இங்க உள்ளவ எங்க பொறுப்பு, ஊர்ல நீங்க பாத்துக்கோங்க, பொண்ணோட நாங்க வந்துடுறோம், நம்ம வீட்ட பெண் வீடா வச்சுக்கலாம் என திட்டமிட்டனர். கல்யாண நாள் அன்னைக்கு கண்டிப்பா அவங்கள ஊருக்கு வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லுங்க மச்சான், இடைவெளி விட்டு அப்புறம் அவங்க விருப்பம். அது ஏதோ கல்யாணம் பேசின உணர்வே வரவில்லை. ஏதோ வேண்டாத பொருளை தள்ளிவிட்டார் போல் தோன்றுவதை தடுக்க முடியவில்லை. வினி ஒரு அழகிய பட்டு சேலை பரிசாக அளித்தாள். பஞ்சவர்ணம் மலருக்கு பூச்சூட்டினாள். சிவன் சென்ற பின் தந்தை வீடு திரும்ப காத்திருந்தாள். அவள் முகத்தில் தீவிரத்தை பார்த்த குடும்பத்தார் அவளிடம் நெருங்கவில்லை. தந்தை வரவும் அவரை பின்தொடர்ந்தாள். நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்பா. என்ன பேச போற, உன் விருப்பம் நடக்க போகுதுன்ற திமுறா? அப்பா என அதிர்ந்தாள். உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல, தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள உதட்டை பிதுக்கி வாய்ப்பே இல்ல என்றாள். என்னோட காதல் படிக்கிற காலத்துல வந்த பருவ காதல் இல்ல, புரிஞ்சுக்கோங்கப்பா. என் விருப்பங்களை எல்லாம் இது வரைக்கும் நிறைவேற்றி இருக்கீங்க. சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றின நீங்க வாழ்க்கையோட முக்கியமான முடிவுல மட்டும் ஏப்போ இப்படி மாறிட்டீங்க? தகுதி இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் வாழ்க்கை என் விருப்பப்படி நடக்கிறதுல என்ன தப்புப்பா? சரின்னு தெரிஞ்சு ஒத்துக்க உங்களுக்கு மனசு இல்ல? என்கிட்ட ஒரே கேள்விதான்பா, நீ 1000 சொன்னாலும் ஊர் உலகம் என்ன சொல்லும், சமூகத்துல எங்களுக்கு என்ன மரியாதை? ஆனாலும் உன் விருப்பத்துக்கு சம்மதிச்சிட்டனே, பின்ன என்ன? அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நீங்க இல்லப்பா, அப்ப கல்யாணத்துக்கு என்ன செய்வீங்க? நீங்க இருந்து நடத்தாத மட்டும் மரியாதை தருமா? நான் உங்க பொண்ணு தானே, நீங்க பினாமியா இருந்திருந்து என்ன பினாமியா ஆக்கிடாதீங்க, வார்த்தையால் தைத்து வெளியேறினாள். மகளின் கேள்வி அவரை கொஞ்சம் அசைக்கவே செய்தது.
சிவன் வீட்டில் எல்லாம் கேள்விப்பட்ட முகிலனுக்கு கோபம். அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப எனக்கு சரின்னு படல என்றான். அருண்முகம் வருத்தம் காட்டியது. என்ன முகிலன் மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கே. நம்ம பிள்ளை நமக்கு முக்கியம், அவனுக்காக பொறுத்துப்போம், தப்பில்ல. பொண்ணு எடுக்கதானே போறோம், நீங்க யாரும் அங்க மிதிக்க வேணாம். நானும் பஞ்சவர்ணமும் மட்டும் போயிட்டு கூட்டிட்டு வரோம். சிவனோடு சந்திரனும் பஞ்சவர்ணமும் கூடவே பொன்னகரம் வந்திருந்தனர். கல்யாண ஏற்பாடுகள் பார்க்க மற்றும் முகிலனை சமாதானப்படுத்தவும் வந்திருந்தார்கள். வினியோ, முகிலன் தம்பி, உங்களுக்கு மலர் பேசி அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் என்று போட்டால். முகிலன் மாமா வணக்கம். உங்களுக்கு கோபம் வரும், புரியும். உங்களோட தன்மானம் மரியாதை தெரியும். நம்ம வீட்டுக்கு எந்த கௌரவ குறைபாடும் வராம நடந்துக்குவேன்னு உங்களுக்கு சொல்றேன். முகிலா ஐயா, தங்கமான பிள்ளையா, அவங்கள போல வேம்பு பிடிக்காதையா, எல்லாம் நல்லபடியா நடக்கும் என பொன்னம்மாவும் வாக்கு கொடுத்தார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்.